ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம பாறை மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம்ப்பா. இதோடு சேர்த்து தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுப்பா கற்பனி வச்சிருந்தா ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 5 பல்லு பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கற்பனை வச்சுருக்க ஒரு தக்காளி போட்டுக்கலாம் சார். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சார். இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சார். இதோட நம்ம அரிசி கழுவுன தண்ணி கொஞ்சம் சேர்த்தீங்கன்னா குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மசாலாலாம் போட்டுப்பா. நல்லா கொதி வந்தவுடனே ஒரு எலுமிச்சம்பழம் அளவு வந்து புளி எடுத்துக்கோங்க. இது நல்லா கரைச்சி வச்சுட்டு இதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம்ப்பா நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்ச பாறை மீன் இதை ஒன்றெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக வந்துப்பா நம்ம நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி இறக்கிக்கலாம். அவ்வளோதான்ப்பா, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் என்னன்றதை சொல்லலாம். நானும் சாப்பிட்டு பார்த்தேன்ப்பா, குழம்பு சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் பதில் சொல்லுங்கள்.